Hello everyone, welcome to our channel Sisters on Distance. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஸ்பாஞ்சி சாக்கோ கேக் வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப் மைதா எடுத்து நல்லா ஜலிச்சுக்கிறேன். அடுத்து அதில் நான் மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். சாக்கோ பவுடர் ஒரு 5 to 6 ஸ்பூன்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ்லாம் எக்ஸாக்டாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிடுறேன். பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக சுகர்னஸ் தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் 1/2 கப் அளவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மிக்சர் வந்து இப்போ நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் பிகாஸ் எல்லாமே அப்போ தான் நல்லா கலந்து ஒன்றா வரும். என்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து நார்மலாக கிச்சன் ஐட்டம்ஸ் தான். அதை வச்சு தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சோண்டு காஃபித்தூள் நான் அதில் வந்து சேர்த்துருக்கேன். பிகாஸ் காஃபியோட ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கேக்கில் வரும்போது இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம வந்து ஆயில் சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு ஆயில் அதில் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். மில்க் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் போடும்போதே நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது மிச்சம் நம்ம இந்த மாதிரி எல்லாமே போட்டதுக்கப்புறமா நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். பிகாஸ் அப்போ தான் நம்ம கேக் நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நான் நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் கேக் எடுக்கும்போது நமக்கு நல்லா ஈஸியாகவே வரும். இப்போ இந்த பேட்டரை வந்து நம்ம அந்த பேனில் வந்து மாற்றிடலாம். நல்லா வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நம்ம டேப் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து நம்ம டேப் பண்ண வேணாம். பிகாஸ் அந்த ஏர் பபிள்ஸ்லாம் இருந்தால் தான் நம்ம கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து அது உள்ளே வந்து உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு மேலே ஒரு ரிங் வச்சுருக்கேன். நம்மளோட ரெடியான பேட்டர் வந்து இப்போ நம்ம உள்ளே வச்சிடலாம். இப்போது இதை நம்ம கவர் பண்ணிவிட்டு ஒரு 30 to 40 மினிட்ஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இது வந்து சீக்கிரமாகவே வந்து ரெடி ஆகிடும். நம்ம அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அதுக்கு நடுவில் நம்ம வந்து சாக்லேட் சாஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து சாக்கோ பவுடரையும் மில்க் பவுடரையும் வந்து நான் நல்லா வந்து தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன். அதை வந்து அந்த பேனில் ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் வந்து சுகர் அதில் ஆட் பண்ணிடுறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். பிகாஸ் அப்போ தான் நம்மளோட சிரப் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா திக்காகவே கிடைக்கும். இல்லைனா ரொம்ப தண்ணியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து நம்ம சேர்த்த உடனே நம்மளோட மிக்சர் வந்து நல்லா கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போ சூப்பராக நம்மளோட சாக்லேட் சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் கேக் உள்ளக்க விட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளோட கேக் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லாவே ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ இது கூல்டவுன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
எனக்கு எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக வந்துடுச்சு. அந்த ஆயில் நல்லா அப்ளை பண்ணனால ரொம்ப ஈஸியாக இருந்தது. இப்போ பாருங்கள், நம்ம கேக் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லாவே ஃப்ளஃபியாகவே உப்பி இருக்குது. இப்போ இதை வந்து நான் வந்து 2 பீஸாக வந்து வெட்டிக்கிறேன். ஏன்னா உள்ளக்கு அப்போ தான் நம்ம அந்த சாக்லேட் சிரப்பை வந்து நம்ம ஆட் பண்ண முடியும். பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சாக்லேட் சாஸை வந்து இது உள்ளக்க ஃபுல்லாக நம்ம ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த மிச்சம் இருக்கிற கேக்கையும் மேலே வந்து நம்ம வச்சிடலாம். இப்போது அதுலேயும் நம்ம அந்த சாக்லேட் சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.